கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீது நம் விசுவாசம் வைக்கும்போது நாம் அவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அவர் மீது நாம் விசுவாசம் வைக்காமல், அவரை நம்பாமல், தேவன் மீது நாம் நம்பிக்கை வைக்காமல் வாழ்வோம் என்றால் நாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தான் என்னை நடத்துகிறார், அவர் தான் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார், அவர் என் தேவைகளை சந்திக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம ஓட வேண்டும். ஹாலேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் நம்பும் பொழுது, தேவனையே சார்ந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஹாலேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை தேட வேண்டும். நாம் அவரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாய் நமக்கு பலன் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், நாம் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், தொழில்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபத்திலே நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அப்பொழுது நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு தேவனை தேடும் பொழுது, அவரை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே குறைவு பட்டிருப்போம் என்றால் ஒருபோதும் அப்படி இருக்காதபடிக்கு நாம் விசுவாசத்திலே வளருகிற பிள்ளைகளை காணப்பட வேண்டும். நாம் விசுவாசத்திலே வளரும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அந்நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மைகளை கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும் பொழுது, நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும்போது விசுவாசத்திலே சோர்ந்து போகாதபடிக்கு விசுவாசத்திலே உறுதியாக இருந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம். ஹாலேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மை பாதுகாப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்மை வழிநடத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரையே பின்பற்றுவோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம். அவருடைய வழியை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹாலேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெத்துதிக்கிறோம், வல்லவரே மெத்துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மெத்துதிக்கிறோம். நேற்று மீண்டும் மென்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெத்துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மெத்துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெத்துதிக்கிறோம். ஜோதிகளின் பிதாவே மெத்துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே மெத்துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கனிமணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை பாதுகாத்து வந்தவரே மெத்துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நன்மையினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மையினால் அலங்கரிப்பீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லாம் வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திப்பீராக. என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர் என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நன்மைகளினால் நிரப்புவீராக. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்திங்கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்திங்கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீங்கி போவதாக. ரீமா கமரஷேல் எதேனிமா கதரபலா ரியாக்கோபோரஷேலேதினிமா ரஹரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாந்த ரஷதினிமா ரஹரதரபலா ரியாக்கோபோரஷேகேலேதினிமா ரஹரதரபலா. என் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வீராக. இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையோடு உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கடன் பிரச்சனையை அடைக்க அதற்கேற்ற தேவைகளை சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அப்படியே சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் எழுந்து முடிய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் முக்கன்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த வழியில் எங்களை நடத்துவீராக. நீதியின் வழியில் எங்களை நடத்துவீராக. நீதிமானை ஆசீர்வதித்து காரணியம் என்னும் கேடயத்தால் சூழ்ந்து கொள்வீர் என்ற வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வீராக. அப்படியே கிருபை எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உமையே சார்ந்து வாழ அர்ப்பணிக்கிறோம். அப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கிளிக் த லைக் அண்ட் ஷேர். கிளிக் த பெல். காட் பிளெஸ் யூ.